ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்ஆர் கிரியேஷன். நான் உங்க திருமணி. உங்க மூட்டு வலிக்கு வேட்டு வைக்க இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்க. நம்ம உடல்ல பல பிரச்சனைகளுக்கும் காரணம் கால்சியம் குறைபாடு தாங்க. கால்சியம் குறைபாட்டை நீக்கி எப்போதுமே புத்துணர்ச்சியா உடலில் எங்கும் வலி இல்லாமல் சுறுசுறுப்பாக இருப்பதற்கு எலும்புகளை வலுப்படுத்துவதற்கு இந்த ரெமடியை செஞ்சு சாப்பிடுங்க. முதல்ல ஒரு கடாயை அடுப்புல வச்சு 4 டேபிள் டீஸ்பூன் அளவு கருப்பு எள்ளை போட்டு பொரியும் அளவிற்கு வறுத்து கொள்ளவும். உடனடியாக அதை தனியாக ஒரு தட்டில் மாற்றி ஆற வைத்து கொள்ளுங்கள். இந்த எள்ளை மிக்சி ஜாரில் போட்டு இதனோடு பாதாம் பருப்பு 10, முந்திரி பருப்பு 10, கல்கண்டு 2 கட்டிகள், ஏலக்காய் வாசம் பிடித்தவர்கள் 4 ஏலக்காய் சேர்த்து கொள்ளலாம். எல்லாவற்றையும் பொடியாக அரைத்து கொள்ள வேண்டும். மிக்சியில் அரைத்த உடனே இந்த பவுடர் கொஞ்சம் சூடாக இருக்கும். கொஞ்சம் ஈரமில்லாத தட்டில் கொட்டி அதை ஆற வைத்த பின்பு காற்று புகாத கண்ணாடி டப்பாவில் இந்த பவுடரை சேகரித்து வைத்துக்கொண்டால் 1 மாதத்திற்கு கெட்டு போகாமல் இருக்கும். முடிந்தால் பசும்பால் கிடைத்தால் அதை வாங்கி சூடுபடுத்தி வெதுவெதுப்பாக ஆற வைத்து கொள்ளுங்கள். அதில் 1 ஸ்பூன் அளவு இந்த பவுடரையும் சேர்த்து கலக்கி கொள்ளுங்கள். இனிப்பு சுவைக்கு கட்டாயம் வெள்ளை சர்க்கரை சேர்க்கவே கூடாது. நாட்டு சர்க்கரையோ அல்லது தேனோ கலந்து குடிக்கலாம். பசும்பால் கிடைக்கவில்லை என்றால் பாக்கெட் பாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பாலை குடித்துவிட்டு உடனடியாக தூங்க செல்ல வேண்டாம். முடிந்தவரை பகல் நேரத்திலேயே இந்த பாலை நீங்க குடிங்க. பாலை குடித்துவிட்டு 1 மணி நேரம் கழித்து தான் தூங்க செல்ல வேண்டும். உங்களுக்கு உடல் சோர்வு, மூட்டு வலி, கழுத்து வலி, உடல் நடுக்கம் போன்ற பிரச்சனைகள் தொடர்பாக எந்த பிரச்சனை இருந்தாலும் 40 நாட்கள் தொடர்ந்து 1 டம்ளர் பாலில் இந்த 1 ஸ்பூன் பவுடரை கலந்து குடித்து வாருங்கள். எல்லா வலியும் பறந்து போகும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.